கடலுக்கு அப்போச்சது காரணம் என்ன? செல்லா டீம் அடுத்து எப்போது சீரியஸ் வின் பண்ணும்? சின்ன வயசுல நாம புக்குள்ள வச்ச மாதிரி இருக்க ஏன் இன்னும் குட்டி போடல? இப்படி நம்ம வாழ்க்கையில விடை தெரியாத பல மர்மங்கள் இருந்தாலும் விஞ்ஞானிகளே துப்பறிவால விஷால் மாதிரி உட்கார்ந்து யோசிச்சும் விடை கண்டுபிடிக்க முடியாத பல மர்மங்கள் உலகத்தில் இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸான அஞ்சு மர்மங்களை பத்தி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். வாங்க ஷோக்குல போறோம். பெர்முடா ட்ரையாங்கிள், இதுக்கு ட்ரையாங்கிள்னு பேர் வச்சிருந்தாலும் இது ட்ரையாங்கிள் ஷேப்ல இல்ல. பெர்முடா, போர்ட்டோ ரிகோ, புளோரிடான்ற மூணு நாட்டுக்கு நடுவுல இருக்கிறதால இதுக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. இந்த பகுதியால போற ஷிப்ஸ் ஸ்பைஸ் எல்லாம் தடையமே இல்லாம காணாம போயிடும். இதை முதல் முதலாக கண்டுபிடிச்சவர் நம்ம ஹிஸ்டரி புக்ல இருந்து ஏறமான சோமவாரையில வர்ற கொலம்பஸ் தான். அவர் ஒரு நாள் கடல சுத்திட்டு இருக்கும்போது அவரோட திசையை காட்டி திடீர்னு வைக்காம போச்சு. அதாவது ஒரு குறித்த திசையை காட்டாம எல்லா திசையும் மாறி மாறி காட்ட தொடங்கி இந்த இடத்துல கடலும் ஒரு மாதிரி சீற்றத்தோட இருந்ததால இந்த பக்கம் கப்பல் போகாம திசையை மாத்தி வேற பக்கமா போயிருக்காங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இதே இடத்துல ஒரு போர் விமானம் காணாம போயிருக்கு. அதை தேடி போன இன்னொரு விமானமும் இதே இடத்துல தடையமே இல்லாம காணாம போயிருக்கு. அப்பதான் உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. சில விஞ்ஞானிகள் இதுக்கு காரணம் காத்தோட பிரஷர்னு சொல்றாங்க. இன்னும் சில விஞ்ஞானிகள் இதுக்கு காரணம் மீதேன் வாயு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க யாராலையும் இதை ப்ரூவ் பண்ண முடியல. அதனால பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தின மர்மம் சயின்ஸ்ல கூட விடை கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே இருக்கு. தி டான்சிங் பே, கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ்ல ஒரு பொண்ணு எந்த மியூசிக்கும் இல்லாம மைக்கேல் ஜாக்சனாய் உடம்புல பூந்த மாதிரி திடீர்னு ஆட தொடங்கியிருக்காங்க. பாக்குறவங்க பாவம் ஏதோ ஒரு லூசுன்னு நினைச்சிட்டு போனாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 400 பேருக்கு மேல இவங்களோட சேர்ந்து ஆட தொடங்கியிருக்காங்க. இது பக்கத்து நாட்டுக்கும் பரவி 10,000 மேற்பட்டவங்க 2 மாசமா தொடர்ந்து இப்படி ஆடிட்டே இருந்திருக்காங்க. ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் வரையில ஆடின இவங்க கடைசியா எலும்புலாம் உடஞ்சி சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்திருந்திருக்காங்க. இது ஒரு விதமான நோயின்னு விஞ்ஞானிகள் சொன்னாலும் இது எதனால வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த சம்பவம் இத்தனை வருஷமாதையும் வரலாற்றுல ஒரு மர்மமாவே. ஜம்ஜம் நீரூற்று, சவுதி அரேபியால மக்கா நகர்ல இருக்கிற நீரூற்று தான் இந்த ஜம்ஜம் நீரூற்று. நீரூட்டுல என்ன மர்மம் இருக்க போகுதுன்னு நீங்க என்ன செய்யணும்? சவுதி அரேபியால நீரூட்டு இருக்கிறதே மர்மம் தான். அதுவும் 5,000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல கோடை காலம் வந்தா ஏரி குளம்லாம் வத்திரும். ஆனா இதுல கோடிக்கணக்கான உலக முஸ்லீம்ங்க தண்ணி எடுத்தாலும் ஒரு தடவை கூட தண்ணி இல்லாம வத்தினிச்சுன்னு வரலாற்றுல எழுதப்பட்டு, அதுவும் எந்த மருந்து மடிக்காம இதுல இருக்கிற தண்ணியே சுத்தமா இருக்கு. ஒரு புல்லு கூட முளைக்காத பாலைவனத்துல இந்த நீரூற்று எப்படி வந்துச்சுன்னு விஞ்ஞானிகள் தலையை பிச்சுட்டு யோசிச்சும் விடை கண்டுபிடிக்க முடியல. மூவிங் ஸ்டோன்ஸ், குருவிசை தாக்கா விழுத்து ஓய்வில் இருக்கும் பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும், நகர்ந்து கொண்டிருக்கும் பொருள் அதே வேகத்துடன் நகர்ந்து கொண்டே இருக்கும் என்றது வந்து நியூட்டனோட முதலாவது விதி. இந்த நியூட்டனோட விதிக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் தான் மூவிங் ஸ்டோன்ஸ் என்ற நாரும் கற்றல். அமெரிக்கால டெத்துலே நேஷனல் பார்க் என்ற இடத்துல இருக்கிற இந்த கற்கள் எந்த விஷயம் இல்லாம ஒட்டோவா மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு சில பேர் இங்க அடிக்கிற பலமான காத்து தான் காரணம்னு சொல்றாங்க. காத்துல சின்ன கற்கள் மூவ் ஆனாலும் 300 கிலோ வெட்டிக்கிற கற்கள் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. விஞ்ஞானிகள் இதை பத்தி பல வருஷமா ரிசர்ச் பண்ணாலும் இதுக்கான விடையில இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. 16ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கால ஒரு பெரிய பயிர் நிலத்துல அங்கிருக்கிற பயிர்கள் எல்லாம் மடிக்கப்பட்டு ஒரு பெரிய வட்டம் உருவாகி இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த இடத்துல எந்த பயிரும் உடைக்கப்பட்டு எல்லாம் சரியா மடிக்கப்பட்டு தான் இருக்கு. அந்த காலத்துல இதை பத்தி ரொம்ப வைரலா பேசினாலும் கொஞ்ச காலத்துல இதை மறந்துட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு வட்டம் உருவாகி இருக்கு. காலப்போக்குல பல இடங்களில் இந்த மாதிரி வட்டம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைக்கிள்ஸ மனுஷனால் உருவாக்க முடியாதுன்னு அங்கிருக்கிற பயிர்கள் உடைக்கப்படாத வச்சு விஞ்ஞானிகள் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. உலகத்துல இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட க்ரோப் சைக்கிள்ஸ் என்ற பயிர் வட்டங்கள் உருவாகி இருக்கு. சில பேர் இதுக்கு ஏலியன்ஸ் தான் காரணம்னு எந்த வம்பு துங்குக்கும் போகாத எந்த பாவ மரியாதை ஏலியன்ஸ் மேல வழிய போட்டாலும் சயின்ஸ்ல இதுக்கு சரியான ஒரு ரீசன் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படுது. இந்த 5 மர்மங்கள்ல ஒரு மர்மத்தை பத்தி நாங்க டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடலாம்னு இருக்கோம். அதை எதை பத்தினு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டீடைல் மாஸ்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.